ஹலோ ஹால், வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பன்னீர் பக்கோடா ரெசிபி. இதுக்கு நம்ம க்யூப் சைஸில் பன்னீர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் குட்டி குட்டி க்யூப்ஸாக இல்லை ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஒரு நீட்டமான ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 pinch ஆஃப் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் நான். அடுத்து மிளகாய்த்தூள். ஸோ நான் போடுறது ஒரு 1 டீஸ்பூன். ஸோ இது வந்து ஒரு டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் வரும். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்க்க போகிறோம். சால்ட் கம்மியாக ஒரு இதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ட்ரையாகவே தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ்க்காக நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். மைதா மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன் நான். இது நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு அவுட்டர் லேயர் கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மேரினேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு 10 minutes மேரினேட் பண்ணால் கூட போதும். இப்போ 10 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு நம்ம இதை விட கூட கம்மியாக நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் தனித்தனியாக ஒன்று ஒன்றா நான் போட போகிறேன். ஈஸியான ஒரு ஸ்நாக் இது. இப்போ லாக்டவுன் டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சமைக்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக் தான். இப்போ நல்லா இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். இதை நல்லா இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா இப்போ எல்லாமே திருப்பி போடுங்க. இதில் நீங்கள் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூட டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் நான் பிடிக்காதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை போட்டு இது ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். மொத்த டிஷ்க்குமே இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இது நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது இதை எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம அங்கே பொறிச்ச கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுத்து இது மேலே நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் கார்னிஷிங்காக. இது கூட ஒரு சூடான ஜிஞ்சர் டீ வந்து சூப்பரான காம்பினேஷன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தனா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.